புதுச்சேரியில் தியேட்டரில் வாங்கி பருகிய தண்ணீர் பாட்டிலில் பல்லி இருந்ததால் தண்ணீரை குடித்த தம்பதியினர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். புதுச்சேரி மூலக்குளம் பகுதி ஜேஜே நகரைச் சேர்ந்தவர் சாமி. இவரது மனைவி மணிமேகலை. இருவரும் ராஜீவ்காந்தி சிக்னல் அருகே உள்ள முருகா தியேட்டருக்கு பொன்னியின் செல்வன் படம் பார்ப்பதற்காக நேற்று இரவு திரையரங்கிற்கு சென்றுள்ளனர். இடைவெளியின் போது தண்ணீர் பாட்டில் வாங்கி பருகியுள்ளனர். அந்த பாட்டிலில் பல்லி இருந்துள்ளதை கவனிக்கவில்லை. தண்ணீர் குடித்த பிறகு பாட்டிலை பார்த்தபோது பல்லி இருப்பதை கண்ட அவர்கள் அதிர்ச்சியடைந்தனர். இதுகுறித்து திரையரங்கு ஊழியரிடம் கேட்டபோது சரியான பதில் தெரிவிக்கவில்லை என குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் உடனடியாக இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் 24 மணி நேரம் கண்காணிப்பில் இருக்க வேண்டும் என மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த தன்வந்திரி காவல்துறையினர் வழக்கு பதிந்து விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர்.